ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய சூழலை நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அறுசுவை உணவு. அறுசுவைன்னொன்னே ஆறு சுவையில் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஆனால் இன்றைய நடைமுறையில் ஆறு சுவையோடு நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற பல கேள்வியினால் அதை நம்ம வந்து கேள்வி மட்டும் போட்டிருப்போம் தவிர சாப்பிட்டு அனுபவிச்சதுக்கு ரொம்ப சொற்பமாக இருக்கும். அப்படித்தான் நம்மளாம் தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஆனால் இந்த ஆறு சுவைகள் அது எப்படி நம்ம உடம்பில் என்னென்ன மாதிரியான விளைவுகள் அது ஏற்படுத்துது அப்படின்னு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அறுசுவை உணவு, அதாவது ஆறு சுவைகள் நம்ம சொல்கிறோம். இதில் இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே நம்ம எல்லா சாப்பாட்லேயுமே நம்ம கிடைச்சிருது. கிடைக்காத ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் தான் நம்மகிட்ட கிடைக்கிறது இல்லை. அது ரெண்டு தான் நம்ம உடம்புல சேர்த்துக்கொள்ளும். இப்போது ஆறு சுவையோடு நம்மளால் சாப்பிட முடியுமா? சாப்பாட்டில் ஒரு சுவை இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆறு சுவையோடு நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னா, நம்ம 30 நாள் ஒரு மாதம் கணக்கில் வச்சுக்கிட்டா, 31 நாள் வச்சுக்கிட்டா, 3 வேளைன்னு நம்ம எடுத்தோம்னாக்கா அதில் மேக்சிமம் எவ்வளோ வேளைகள் நம்மளால் ஆறு சுவையோடு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா உடம்பு மிக நன்றாக இருக்கும் என்பது பழமை காலத்திலேயே தமிழர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு பாடம். அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆசாரக்கோவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பெருவாயின் முள்ளியார் என்ற புலவர் மிக அற்புதமாக நமக்கு வகுத்து தந்திருக்கார். எப்படி நம்ம உணவை உட்கொள்ள வேண்டும், அறுசுவை உணவுகளை எப்படி நம்ம சாப்பிடணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதாவது எதிர்காலத்தில் தமிழர்கள் வந்து நின்று கொண்டே சாப்பிடுகிற பஃபே சிஸ்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு யோசித்தாங்களோ என்னவோ தெரியல. அதே மாதிரி வந்து சாப்பிட்ற உதைகள்லாம் இப்போ மாறிட்டு, அதுக்கெல்லாம் யோசித்து அன்னைக்கே எழுதினார் பாட்டில். அதாவது நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது, மெத்தையில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, படுத்து கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய வரைமுறைகளை அவர் சொல்கிறார். அதுமாதிரி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அமர்ந்து கொண்டு தான் சாப்பிடணும், கட்டாந்தரையில் அமர்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, அப்படி அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிற போது கால்கள் மடக்கி இருக்கிறனால அதை வந்து சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி பத்மாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசனத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, ரத்த ஓட்டம் வந்து இடுப்புக்கு கீழே போகுது தடைப்பட்டு மேல் பகுதி மட்டும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறனால எளிதில் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா கையை ஊனிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. கையை ஊனிட்டு சாப்பிட்டா ரத்த ஓட்டம் முழுக்க கைக்கு போயிருமே தவிர வயிற்றுக்கு செரிமான மண்டலத்துக்கு வராதுங்கிறனால கையை ஊனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குனிந்து நிமிந்து சாப்பிடுவாங்க. அப்போ குனிந்து நிமிந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா வயிற்றுள்ள தசைகள் உள்ளே போய் வெளியே வரும். அப்போ அந்த செரிமானம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏப்ப மாதிரி ஒன்று வரும். அப்போ என்ன சொல்லுதுன்னா வயிறே சொல்லுது போதும்பா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அதோட சாப்பாட்டை நிறுத்திடணும். அதுக்கு மேலேயும் நம்ம போட்டோன்னா ஒரு பெரிய ஏப்பம் வரும். அதுக்கப்புறம் வேண்டவே வேண்டான்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து உடல் சொல்லக்கூடிய மொழிகள். இந்த மாதிரி பல நுட்பங்களை எல்லாம் அந்த நூலில் பெருவாயில் முள்ளியார் அருமையாக சொல்கிறார். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, உள்ளங்கையில் சாதம் படாமல் சாப்பிடு அப்படிம்பாங்க. உள்ளங்கையில் சாப்பாடு படாமல் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா குறைவாக சாப்பிடணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாதத்தை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடுவில் உள்ள உள்ளங்கை பக்கம் வந்து அந்த சாதம் வரவே வராது, அந்த விரல்களோடய அந்த சாதம் நின்று போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சுவை உடையதாக இருக்கணும் அப்படின்னு அந்த சாப்பாட்டில் சொல்கிறாங்க. ஆறு சுவை, அதில் இனிப்பு என்பது உன்னதமான ஒரு சுவை. அந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தசையில் வலுப்படுத்துறதுக்கு அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது. அதனால் நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்து பனங்கற்கண்டோ அதெல்லாம் இயற்கையான உள்ள இனிப்பு சுவை. அதே மாதிரி காரச்சுவை வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு மிக நல்லதை அது வந்து ஏற்படுத்தும். புளிப்பு சுவை, அது வந்து பார்த்திங்கனாக்கா புளிப்பு சுவை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுவை. அது வந்து பல்வேறு விதமான நரம்பு சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் வந்து அது முறுக்கேற்றி விடுவதற்கு அது பயன்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கசப்பு சுவை, இதெல்லாம் வந்து மற்ற சுவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்காக, நரம்புகளை பலப்படுத்துவதற்காக. அதுமாதிரி உவர்ப்பு சுவை வந்து உப்பு வந்து பார்த்திங்கனாக்கா உமிழ்நீரை சுரக்க வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாடுகளுக்கு அது பயன்படுத்தப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு இலையில் கூட பார்த்திங்கனாக்கா முதல்ல சுண்டவத்தில் வைப்பாங்க அல்லது மினுக்கு வத்தல்னு சொல்லக்கூடியதை வைப்பாங்க. முதல்ல அதை எடுத்து சாப்பிடணும். முதல்ல சாப்பிடும்போது என்னென்னா உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உமிழ்நீரை சுரக்க வைக்கிறதுக்கான ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஒரு இதை சாப்பிட்றது ஸ்டார்ட் அப்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படிங்கிற மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிட்டோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு இந்த மினுக்கு வத்தல் தான் வைப்பாங்க. ஏன் அந்த வைப்பு முறையை பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் அவங்க பரிமாறி ஒரு பொருளை வைக்கிறாங்களோ அந்த ஆர்டரில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் அதில் ஒரு வைப்பு முறையை அவங்க வந்து பின்பற்றுறாங்க.
ஆறு சுவையோடு இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக பல நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.